ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, வில்லியனூர் லூர்து அன்னையினுடைய அன்புமிகு பக்தர்களே, ஹோலி கிராஸ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாக மீண்டுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொண்ட விதமாக நாம் அனைவரும் அன்னையினுடைய புகழ் பாடுகின்ற பிள்ளைகளாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் இடம்பெறுவது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்புக்கினியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அன்னை மரியாவை பற்றிய நற்பண்புகளையும் அவருடைய நல்வாழ்வையும் சிந்தித்து நாம் அவரை போன்று வாழ்கின்ற முயற்சிக்காக, ஆன்மீக வழிக்காக இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே அன்னை மரியா நற்செய்தியிலே எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை நாம் சற்று ஆழ்ந்து தியானித்து இன்றைய நற்செய்திக்கு நாம் செவிமடுப்போம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 45வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை வாழ்த்துகின்ற இந்த வாழ்த்து செய்தியாகிய இந்த வசனத்தை தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, நாம் நினைக்கின்றோம் அன்னை மரியாள் பேறு பெற்றவர் என்று போற்றப்படுகின்றார். காரணம், அவர் கடவுளுடைய மகன் இயேசு ஆண்டவரை தன்னுடைய உதரத்திலே சுமந்து பெற்றெடுத்த தாயாக இருப்பதனால் அவர் பேறு பெற்றவர் என்று போற்றப்படுகின்றார் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் நற்செய்தியிலே பாருங்கள், அவர் பேறு பெற்றவர் என்று எதற்காக போற்றப்படுகிறார் பாருங்கள். ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பியதால் அவர் பேறு பெற்றவர். ஆகவே இதைத்தான் புனித அகுஸ்தினார் சொல்கின்றார், ஆண்டவர் இயேசுவை அந்த குழந்தையை தன்னுடைய உதரத்திலே கருவாக சுமப்பதற்கு முன்பாக கடவுளுடைய வார்த்தையை தன்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டவராக ஆம் என்று இறைவார்த்தைக்கு அடிபணிந்ததனால் அவர் பேறு பெற்றவர் என்று புனித அகுஸ்தினார் சொல்கின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, அந்த இறைவார்த்தையை அவருடைய இதயத்தில் ஏற்றதனால்தான் ஆண்டவர் இயேசு அவருடைய உதரத்திலே கருவாக உருவாகினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்டதனால், அந்த வார்த்தை நிறைவேறும் என்று நம்பியதால் அன்னை மரியா பேறு பெற்ற ஒரு பெண்மணியாக இன்றைக்கும் போற்றப்படுகிறார். நமக்கெல்லாம் ஒரு மேல்வரி சட்டமாக, முன் உதாரணமாக நம்முடைய அன்னையாக இருக்கின்றார். இந்த அன்னை மரியா நமக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், கானாவூர் திருமணத்திலே அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார். அன்னை மரியா செய்தார், இதையேத்தான் நம்மையும் செய்ய சொல்கின்றார். ஆக இறை வார்த்தை என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே கேட்கின்றோம். தொலைக்காட்சி வழியாக திருப்பலியை நாம் காணுகின்ற பொழுதும் அந்த திருப்பலியின் பொழுது இறை வார்த்தையை நாம் கேட்கின்றோம். இறை வார்த்தை என்பது ஒரு காதிலே நுழைந்து மறு காதிலே வெளிவரக்கூடிய வார்த்தை அல்ல. மாறாக இறை வார்த்தை என்பது இறை வல்லமை. இந்த இறை வல்லமை என்பது சாதாரண ஒன்று அல்ல. மாறாக நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்த ஆற்றல் கொண்ட வல்லமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான்
அன்னை மரியாவை மாற்றியது. அன்னை மரியாவை இந்த உலகத்திற்கு ஆண்டவருடைய தாய் என்று அறிமுகப்படுத்தியது. அன்னை மரியா அந்த ஆண்டவர் இயேசு குழந்தையை தன்னுடைய உதரத்திலே தாங்குகின்ற பேற்றையும் பெருமையையும் பாக்கியத்தையும் பெற்றான். இன்றைக்கு இந்த இறை வார்த்தையை நாம் இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய உதரத்திலே இருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் பிறருக்கு அறிவிப்போம். வார்த்தையின் சாட்சிகளாக அன்னை மரியின் வழியிலே வாழ்ந்து காட்டுவோம். மாதவை பற்றி எங்களுக்கு வந்து வேறு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் ஆக்சுவலாக இந்த சர்ச் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இங்கே வர ஆரம்பித்தோம் ரெகுலராக. அப்பப்போ எனக்கு இங்கே எப்போலாம் பாண்டிச்சேரி வரணும் வருவேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிறதுனால செகண்ட் குழந்தைங்க நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதா வேண்டும் வச்சுருந்தோம். வச்சுட்டு எங்களுக்கு அது நிறைவேற்றதுக்காக அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டதாக மாதா ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் ஜோசப். நான் வந்து வாரம் வெளியூர் மாதா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு இடம் வந்து அந்த இடம் எனக்கு வந்து விலைப்படியில் வாங்க முடியாமல் இருந்தது. நான் தொடர்ந்து வெளியூர் மாதா கோயிலுக்கு வந்து வாரம் வந்து வெளியிட்டு போனேன். அதே மாதிரி எனக்கு மாதா அந்த இடத்த நல்ல மாதிரியாக எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. பத்திரம் வாங்கிட்டு நான் நேராக வந்து அம்மா கிட்ட வச்சு நான் வேண்டிக்கிட்டு போகிறேன். இதேமாரி நான் காலத்துக்கு இதேமாதிரி கண்டினியூ கோயிலுக்கு வருவேன். எனக்கு அம்மா மாதா அம்மா செஞ்சதுக்கு ரொம்ப மிக்க கடவுளுக்கு நன்றி. அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். நேயர்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பையும் பெற்றுக்கொள்கின்றோம். அன்னை மரியாவை பற்றிய நற்செய்தியை, அன்னை மரியாவினுடைய பெருமைகளை, புதுமைகளை எல்லாம் எடுத்து சொல்வது மட்டுமே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரே நோக்கமாகும். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் முன்வந்து உங்களுடைய வாழ்விலே அன்னை மரியாவை பற்றிய அற்புதங்களை சாட்சியங்களாக பதிவு செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி பெரும் உதவியோடு வெற்றியோடு நடைபெறும். இரண்டாவதாக, இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கின்றவர்கள் ஹோலி கிராஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தினர். இந்த ஹோலி கிராஸ் தொலைக்காட்சியானது நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல பல நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த அற்புதமான பணியை, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை நாம்
தாங்கினால், அவர்களுக்கு உதவி செய்தால், பொருள் உதவி அளித்தால் இது தொடரும், சிறப்பாக நடைபெறும். எனவே உங்களுடைய தாராள நன்கொடைகளை தொலைக்காட்சிக்கு நேரடியாகவோ அல்லது என்னிடமோ கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களை இரந்து உமது மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகின்றே, பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றே, அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை தயாபரியா கேட்டு தந்தருளும், என் மன்றாட்டை தயாபரியா கேட்டு தந்தருளும் தாயே. நின்றிடுவான் உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதர்
அருகே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களும் சிறந்தவள் நீ மாமரியே நீ வாழ்க. மனதினில் நம்பிக்கை வளர்த்திடுவாய், மனிதம் காத்திட துணை செய்வாய், உரிமை குரலாய் எழும்போது அடிமை சிறையை தகர்த்திடுவாய். பிடியலுக்காக வாழ்ந்திடவே விடுதலை தாயாய் அருகிருப்பாய், பிடியலுக்காக வாழ்ந்திடவே விடுதலை தாயாய் அருகிருப்பாய். மண்ணில் மகத்துவம் கண்டிடவே மாண்புடன் வாழ்ந்திட அருள் புரிவாய். அன்னை வாழ்க வாழ்க, யூ தன்னை வாழ்க வாழ்க, அன்னை வாழ்க வாழ்க, யூ தன்னை வாழ்க வாழ்க, அருள் நீரை மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே சிறந்தவள் நீ மாமரியே வாழ்க. கண்ணை வாழ்க வாழ்க, யூ கண்ணை வாழ்க வாழ்க, கண்ணை வாழ்க வாழ்க, யூ கண்ணை வாழ்க வாழ்க. கமலாலயங்களில் மேலான கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிறது மாதாவே. பரலோக பூலோக அரசியே, கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ. உம்முடைய திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். தாயே, உலகில் எங்கள் ஆண்டவள் நீரல்லவோ, எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ, எங்கள் ஆதரவும் சந்தோஷமும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ. நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும், பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ. உம்மை தேடி வந்த நிர்பாகியருக்கு உதவியாயிரும், அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சமென ஓடி வரும் அடியோர் மேலே தயவாயிரும், தாயே தயை கடலே, தவித்தவருக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம்.
கேடுகளாலே வாடி நொந்தோ, எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ, எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ, எங்கள் வேண்டுதல் பலனற்றதாய் போகுமோ, எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ, அப்படியாகுமோ அம்மா அருமையான அம்மா, அடியோருக்கு அன்பான அம்மா, எங்கள் குடும்பங்களை முழுவதும் இன்று உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஏற்று ஆசீர்வதித்தருளும் தாயே. பாடிடுவோம் அவள் அன்பை பாடிடுவோம்.